ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை வியாழனில் நீ மனதில் நினைக்கும் காரியம் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நிறைவேறப் போகிறது தங்கமே. ஏன்னா இது நானும் உன் குலதெய்வம் தரும் அருள் வாக்கு, அற்புதமான வாக்கு. எங்கள் வாக்கு பொய்யாகாது தங்கமே. கேள், மகிழ்வாய், உணர்வாய். என் செல்வமே, நீ நீண்ட காலமாக, சொல்லப்போனால் நீண்ட வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறாய். காத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்வதை விட தவமேற்றுக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம் தங்கமே, காத்து கொண்டிருப்பது என்பது ஒன்று வேண்டும் என்று. அதற்காக நாம் வெறுமனே காத்திருப்பது. ஆனால் தவம் ஏற்றுவது என்றால் நீ எதை வேண்டுகிறாயோ அதையே தினமும் நினைத்து கொண்டு அதுதான் வேண்டும் என்று பிடிவாதமாக திரும்ப திரும்ப அதை கேட்டுக்கொண்டே இருப்பதுதான். அதை அடைந்தே தீர வேண்டும் என்று எல்லா வகையிலும் அதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டே இருப்பதுதான். இதோ இப்போது நீ செய்து கொண்டிருக்கிறாயே, அதை போலத்தான். எனவேதான் கூறுகிறேன், நீ காத்து கொண்டிருக்கவில்லை, தவம் செய்து கொண்டிருக்கிறாய். என் பிள்ளை தவம் செய்து கொண்டிருக்கிறது, பல விரதங்களை மேற்கொண்டிருக்கிறது. உனக்கு தெரிந்த மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து வருகிறாய். நானே கதி என்று என் ஆலயத்திற்கு தவறாமல் வந்து செல்கிறாய். தினமும் உன் குலதெய்வத்திற்கும் பூஜை பண்ணி கொண்டிருக்கிறாய். மாற்று கருத்துக்கள் எதுவுமின்றி நினைத்தது நீ கேட்டதே உனக்கு வர வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறாய். என்னிடம் வேண்டும் போதெல்லாம் வேறு எந்த சிந்தனையும் உன் மனதில் எழுவதில்லை. நான் கேட்பதையே கொடுத்து விடுங்கள் சாயப்பா, என் குலதெய்வமே, நான் கேட்பதையே கொடுத்து விடுங்கள், என் ஆசையை நிறைவேற்றி விடுங்கள், எந்த சூழ்நிலையும் என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று வேண்டுகிறாய். நான் உடைந்தே விடுவேன் இல்லையெனில் என்றுதான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நீண்ட வருடங்களாக, நீண்ட காலமாக உனக்கு வேண்டியதை பெற என்னை நோக்கி, எங்களை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறாய் தங்கமே. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு அல்லவா? உண்மைதானே? நீண்ட கால தவத்திற்கு ஒரு நிறைவு உண்டு. அதுபோலவே இதோ இப்போது நீ ஏற்றிய தவம் நிறைவடைய போகிறது. தவத்திற்கான முடிவு என்பது வரம்தானே? இதோ நீ காத்திருக்கான தவ பலன்களையும் நீயே பெறப்போகிறாய். நீ என்னை நோக்கி என்ன செய்தாலும் அதற்கு ஈடான பலன்கள் உனக்கு கிடைக்கும். என்னிடம் ஏதேனும் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை நான் உடனே தருவேன். என்னை நினைத்து தான தர்மங்கள் செய்தால் பன்மடங்காக பலன்கள் உன்னை நோக்கி வரும் தங்கமே. அப்படி இருக்கும்போது என்னை நோக்கி தவம் செய்த உனக்கு வரங்களை தராமல் சென்று விடுவேனா? இல்லை, உன் குலதெய்வம்தான் தராமல் இருக்குமா? நீ மனதில் நினைத்த காரியத்தை செய்யாமல் விட்டு விடுவோமா? சொல் பார்க்கலாம். நடக்காமல் இருக்கத்தான் செய்வோமா? உனக்கான பலன் என்பது வேறொன்றும் இல்லை. எதற்காக நீ இத்தனை காலம் நீண்ட தவம் செய்து கொண்டிருந்தாயோ அதையே உனக்கான வரமாகவும் பலனாகவும் நாங்கள் உனக்கு தரப்போகிறோம். பயப்படாதே, பதறாதே, புலம்பாதே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கூடிய விரைவில் இந்த நிலை மாறும். நாளை அதற்கான அறிகுறி நிச்சயம் தெரியும் தங்கமே. இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் அல்ல. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னிலை மாறும். நாங்கள் மாற்றுவோம். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நொடியில் மாறிவிடும். எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்து விட மாட்டாய் தங்கமே. உன்னை நீ உணர்ந்து கொள், சாதிக்கத்தான் போகிறாய். அதற்கான காலம் கனிந்து விட்டது, அதற்கான காலம் வந்துவிட்டது, அதற்கான வழிமுறைகளும் காத்திருக்கிறது. வீணாக கவலைப்படாதே செல்வமே. உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லாம் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா நன்மைகளையும் நீ கூடிய விரைவில் உணரப் போகிறாய். எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்வில் நீ விரைவில் சந்திக்கவும் போகிறாய். நம்பிக்கையை கையில் பற்றி கொண்டு காத்திரு தங்கமே, மகிழ்ச்சியுடன் காத்திரு. உனக்கான காலம் இதோ வந்து விட்டது தங்கமே. நிச்சயம் நிறைவேற்றி தருவோம். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.